சத்யாவில் எங்கும் கிடைக்காத விலையில் ஐபோன் 13 இப்போது வரும் ரூபாய் 47,990 மட்டுமே. இச்சலுகை மார்ச் 22, 23, 24 மட்டுமே. உங்கள் சத்யா. வணக்கம் நண்பர்களே, மின்னமலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து கூட்டணிகளும் இருக்கக்கூடிய கட்சிகளும் தங்களது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துவிட்டு கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் சக கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்துவிட்டு தங்களுடைய ஏரியாவுக்கு தங்களுடைய தொகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் இன்னும் வேட்பாளர் பட்டியலை, அதாவது நான் சொல்கிறது மார்ச் 23 இன்று மாலை வரை அறிவிக்காமல் இருக்கிறது. திமுக அணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி நிர்வாகிகளும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட தங்களது நண்பர்களுக்கு அலைபேசி செய்து எப்போ லிஸ்ட்டு வரும், எப்போ லிஸ்ட்டு வரும் என்று டெல்லி வரைக்கும் கேட்கும் அளவுக்கு காங்கிரஸுடைய வேட்பாளர் பட்டியல் எதிர்பார்ப்புக்கு உரியதாகிவிட்டது. ஏன் எதிர்பார்ப்புக்கு உரியதாக ஆகியிருக்கிறது என்றால், ஏன் அங்கே தாமதம் ஏற்படுகிறது என்றால், வேட்பாளர் பட்டியல் வெளியிட்ட பிறகு அது எதிர்ப்புக்கு உரியதாக ஆகிவிடக்கூடாதே என்பதற்காக டெல்லி தலைமை சற்று தாமதிக்கிறது என்பதுதான் டெல்லியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல். அதாவது தமிழ்நாட்டிலே 9 நாடாளுமன்ற தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் பற்றி தேர்வு செய்வதற்கு அந்த கட்சியின் மத்திய தேர்தல் குழு நேற்றே கூடியது, மார்ச் 22 கூடியது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு நேற்று இரவு ஒரு முடிவு ஏற்பட்டு விட்டதாக சில தகவல்கள் காங்கிரஸ் கட்சியிலிருந்து கசிந்தன. செல்வ பெருந்தகை அவர்கள், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல மார்ச் 22 இரவுக்குள் பட்டியல் வந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 22 கடந்து 23 காலை மாலை முடிந்து லிஸ்ட்டு வரல. என்ன நடக்குது என்று விசாரிக்கும் போதுதான் இப்போது இருக்கக்கூடிய சிட்டிங் எம்பிக்களில் 4 பேருக்கு மட்டும் மத்திய தேர்தல் குழு மீண்டும் போட்டியிட ஒப்புதல் அளித்திருக்கிறது என்று ஒரு தகவல் நேற்று இரவிலிருந்து கசிந்தது. அதாவது கரூர் தொகுதி ஜோதிமணி, விருதுநகர் தொகுதி மாணிக் தாக்கூர், கன்னியாகுமரி தொகுதி விஜய் வசந்த் மற்றும் சிவகங்கை தொகுதி கார்த்தி சிதம்பரம், இந்த 4 பேர் மட்டும்தான் இப்போதைய சிட்டிங் எம்பிக்களில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பளிக்கப்படும் என்பது காங்கிரஸ் கட்சி டெல்லி வட்டாரத்திலிருந்து நேற்று இரவு முதல் கிடைத்த தகவல். இன்று மதியம் மீண்டும் விசாரிக்கும் போதும் அது பற்றிய விவாதங்கள் தான், அது பற்றிய சலசலப்புகள் தான் இன்னும் நீடிக்கின்றன என்கிறார்கள். அப்படி என்றால் கிருஷ்ணகிரி சிட்டிங் எம்பி டாக்டர் செல்வகுமார், திருவள்ளூர் சிட்டிங் எம்பி ஜெயக்குமார் இவர்கள் இருவருக்கும் மீண்டும் வாய்ப்பு இல்லை என்பதுதான் காங்கிரஸ் கட்சிக்குள் இன்று காலையிலிருந்து விவாதத்துக்கு உள்ளாகிறது. ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே திமுக என்ன சொன்னது என்றால், நீங்கள் கிருஷ்ணகிரி திருவள்ளூர் இந்த ரெண்டையும் எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே போட்டிட போறீங்கன்னா அங்கே தயவு செய்து வேட்பாளர்களை மாற்றிவிடுங்கள் என்று திமுக ஒரு நிபந்தனையை கூட்டணி பேச்சுவார்த்தையின் போதே, இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையின் போதே அழுத்தமாக முன்வைத்தது என்று சொன்னார்கள். அதையும் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே இது பற்றி விவாதித்திருந்தோம். இந்த நிலையில்தான் சோனியாவுக்கும் காங்கிரஸுக்கும் மிக அணுக்கமான, மிக நெருக்கமான டாக்டர் செல்வகுமாருக்கு வாய்ப்பு இல்லை என்றும், அதே போல சோனியா வீட்டிற்கு அடிக்கடி சென்று வரும் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கும் மீண்டும் திருவள்ளூரில் போட்டியிட வாய்ப்பு இல்லை என்றும் இன்று முதல் அதை இன்று வந்து ஹாட்டாக விவாதிக்கப்படுது. இதில் என்னென்னா, மேலும் நாம் சற்று அதாவது டெல்லி நிலவரம் அறிந்த, டெல்லியிலே இதற்காகவே 4-5 நாட்களாக தங்கியிருக்கக்கூடிய சில தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளிடம் இது பற்றி பேசிய போது அவர்கள் வேறொரு ஆங்கிளில் அதை பார்க்குறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, கிருஷ்ணகிரி எம்பி தொகுதியில் போட்டியிடுவதற்கு ஓசூர் முன்னாள் எம்எல்ஏ கோபிநாத், ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோட மகன் அவரை பெங்களூரில் சென்று சந்தித்து சில விஷயங்களை பேசி முடித்து விட்டார். கிருஷ்ணகிரி எம்பி தொகுதியை தனக்கு வாங்குவதற்காக சில விஷயங்களை பேசி முடித்து விட்டார். அதன் அடிப்படையில் இங்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகையும் கிருஷ்ணகிரி எம்பி தொகுதிக்கு டாக்டர் பேரை கொஞ்சம் தள்ளி தான் வச்சார். அதாவது 1, 2, 3 வைப்பாங்களே, அதில் முதல் இடத்தில் டாக்டர் செல்வகுமார் பெயரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி பரிந்துரைக்கவில்லை என்பது ஒரு தகவல். இதே போல் திருவள்ளூரிலே ஜெயக்குமாருக்கு அங்கே காங்கிரஸ் கட்சியிலும் எதிர்ப்பு இருக்கிறது, மக்களிடத்திலும் எதிர்ப்பு இருக்கிறது என்றுதான் திமுக தொகுதி பங்கீட்டின் போதே காங்கிரஸ் சொன்னது. அதற்கு பதிலாக அவருக்கு, திரு ஜெயக்குமாருக்கு பதிலாக
சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் சமீபத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு வந்து இந்த வார் ரூமு, சமூகத்தில் அந்த ஒருங்கிணைப்பு இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கும். ஏன்னா ராஜஸ்தான், கர்நாடகா இந்த போன்ற சட்டமன்ற தேர்தல்களில் சசிகாந்த் செந்தில் அவர்களோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அவரை திருவள்ளூர் தனித்தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கலாம் என்பதும் செல்வ பெருந்தகையுடைய எண்ணம். இதனால் இந்த ரெண்டும் இப்போ வந்து ஒரு இதாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஏற்கனவே ஆரணி சிட்டிங் எம்பியாக இருப்பவர் விஷ்ணு பிரசாத், இப்போது ஆரணி தொகுதி திமுகவுக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய 9 தொகுதிகளில் வன்னிய சமுதாயம் போட்டியிடும் வாய்ப்பே வரங்கி இல்லை, அதனால் நீங்கள் வன்னிய சமுதாயத்தைச் சேர்ந்த எனக்கு டெல்டாவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை அந்த தொகுதியை எனக்கு கொடுங்க என்று விஷ்ணு பிரசாத் அழுத்தம் திருத்தமாக வலியுறுத்துகிறார். இது வந்து பெரிய இஷ்யூவாயிட்டு இருக்கிறார்கள். ஏனென்றால் ராகுல் காந்தியின் மிக நெருக்கமான நண்பரான பிரவீன் சக்கரவர்த்தி அவருக்கு மயிலாடுதுறை தொகுதியை ராகுல் காந்தியே விரும்புகிறார் என்றுதான் முதலில் ஒரு தகவல் பேசப்பட்டது. இப்போது விஷ்ணு பிரசாத் எனக்கு ஆரணி இல்லைன்றீங்களே, அப்போ வன்னியர்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய வன்னியர்கள் வாக்கு வெற்றியை நிர்ணயிப்பதாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை அந்த தொகுதி எனக்கு கொடுங்க என்று விஷ்ணு பிரசாத் அழுத்தம் கொடுக்கிறார். இவ்வாறு ஒன்றோடொன்று பின்னி பிணைந்த ஒரு முட்டல் மோதல்களில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் பட்டியல் இப்போது இருக்கிறது. அது அநேகமாக இன்று இரவோ விரைவில் வெளியிடப்பட்டு விடலாம். அப்படி வெளியிடப்பட்டாலும் காங்கிரஸ் கட்சிக்குள் ஒரு பெரிய அதிர்வு இருக்கும் என்பதுதான் இப்போதைய நிலவரம். திமுக காரங்க சமூக தளங்களில் நேரடியாகவே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யோ, சீக்கிரம் வேட்பாளர் பட்டியல் அறிவிங்க ஐயா, தலைவர் கன்னியாகுமரிக்கு பிரச்சாரத்துக்குலாம் வரப்போகிறார் அடுத்த வாரம், அதுக்குள்ளே அறிவிச்சிருவீங்களா என்றெல்லாம் திமுகவினர் நேரடியாகவே காங்கிரஸை கேட்டு சமூக தளங்களில் இடுகைகளை இட ஆரம்பித்து விட்டனர். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலில் பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறது. எந்த வகையிலும் பணப்புழக்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படி இப்படின்லாம் கடந்த மாதம் சென்னைக்கு வந்த தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார் அந்த ஆலோசனை கூட்டத்திலே தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்ல, அவர் வந்து இங்கிருக்கிற காவல்துறை உயரதிகாரி டிஜிபி தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளோடும் உயரதிகாரிகளோடும் ஆலோசனை செய்தார். அப்போது பணப்பட்டுவாடா இல்லாத தேர்தலை நடத்த நாங்கள் உறுதி பூண்டிருக்கிறோம், அதனால் இதை நாங்கள் வந்து தீவிரமாக நடைமுறைப்படுத்த போகிறோம், அதனால் ஒரு தொகுதியில் கட்டுக்கட்டாக லம்பான அமௌண்ட்டு பிடிபடும் பட்சத்தில் அங்கே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த அதில் சம்பந்தப்பட்ட அந்த வருவாய் நிர்வாக அதிகாரி அவரோடு மட்டுமல்ல சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மேலும் கடுமையான நடவடிக்கை எடுப்போம், வெறும் துறை சார்ந்த நடவடிக்கையோடு இது நின்று விடாது, அதையும் தாண்டிய கடுமையான சிவியர் ஆக்ஷன் இருக்கும் என்று அப்போது தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார் இங்கே இருக்கிற டிஜிபி தலைமைச் செயலாளர் ஆகியோரிடம் எச்சரித்து சென்றார். இதை வந்து அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரிடமும் முறைப்படி தெரிவித்து விட்டார்கள். இந்த நிலையில்தான் திமுகவில் ஓட்டுக்கு எவ்வளவு, அதிமுகவில் ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்க போகிறாங்க என்ற விவாதமும் இதே ரீதியில் அந்த கட்சியின் அடுத்தடுத்த நிலை நிர்வாகிகளிடம் விவாதமாக மாறியது. அப்போது இந்த திமுக தலைமையிலே இது பற்றி விவாதம் நடத்தும்போது நம்ம கூட அதை பற்றி நாம் ஏற்கனவே கூட அதை பற்றி விவரித்திருந்தோம். அதாவது எப்படி வந்து தேர்தல் பார்வையாளர்கள் எப்படி நியமிக்கப்படுறாங்களோ அதே போல் இனிமே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஐடி அண்ட் இடி இவங்களை இந்த இரண்டு ஏஜென்சிகளுடைய அதிகாரிகளும் ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக நியமிக்கப்பட போகிறார்கள். அவர்கள் வெளிமாநில அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் எங்கே பணம் பட்டுவாடா செய்யப்பட்டாலும் உடனடியாக அதை கைப்பற்றி சம்பந்தப்பட்ட அந்த வேட்பாளரோ அந்த கட்சி நிர்வாகியோ ஒருவேளை கட்சி நிர்வாகியை கைது செய்து அவரிடம் விசாரித்து இதை நான் என்னுடைய வேட்பாளருக்காகத்தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் கூட அது அந்த வேட்பாளர் மீதும் அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டம் பாயும் என்ற அளவுக்கு ஒரு பிளான் பண்ணி இடி ஐடி ரெண்டுமே இப்போ இறங்கியிருக்காங்க. இது குறித்து இப்போ கூட திமுக பொதுச் செயலாளரும் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் கதிர் ஆனந்தின் தந்தையுமான துரைமுருகன் கூட அமைச்சர் துரைமுருகன் கூட இப்போ சொல்லியிருந்தார். அதாவது முக்கியமான வேட்பாளர்களை கைது செய்வதற்கு திட்டமிட்டிருக்காங்க அப்படின்லாம் துரைமுருகன் அவர்கள் கூட இதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். இதுக்கு பின்னாடி இருக்கிறது இந்த விஷயம்தான். இந்த நிலையில் ஓட்டுக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமா என்ற ஆலோசனை ஏற்கனவே திமுக தலைமை கழக வட்டாரத்தில்
நடைபெற்றது. முதலில் ஸ்டாலின் வந்து ஓட்டுக்கெல்லாம் பணம் நம்ம கொடுக்க வேண்டாம், அவங்க அங்கே பிடிச்சேன் இங்கே பிடிச்சேன்னு சொல்லி ஒரு 4-5 தொகுதியில் வேட்பாளரை தேர்தலை நிறுத்தி இது பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஏற்கனவே வேலூர் அனுபவம் இருக்குது, அதனால் மீண்டும் அது போன்ற சிக்கலில் ஈடுபட வேண்டாம் என்று கட்சியினருக்கு அறிவுறுத்தியிருந்தார். ஆனால் அமைச்சர்கள் நிர்வாகிகள் இருக்காங்கள, அடுத்தடுத்து கிடைக்கிற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இல்லை இல்லை நம்ம இது வந்து பழக்கமாயிடுச்சு, மக்களே இந்த தேர்தலுக்கு எவ்வளவு அப்படின்ற கேட்குற அளவுக்கு வந்துடுவாங்க, அதனால் நம்ம அந்த விஷயத்தை கண்டு காணாமல் விட்டுடலாம், அது எந்த சிஸ்டத்தில் போய் சேரணுமோ அந்த சிஸ்டப்படி போய் சேர்வதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்று சில அமைச்சர்களும் சில நிர்வாகிகளும் முதல்வருக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்தார்கள். இப்போதைய நிலவரம் என்னவென்றால், திமுக தரப்பில் ஓட்டுக்கு எவ்வளவு கொடுப்பது, 300 ரூபாயா 500 ரூபாயா என்பது பற்றி விவாதங்கள் நடந்து வருவதாகவும், ஆனால் இதை ஐடி இடியெலாம் ரொம்ப மும்முரமாக கண்காணித்து கொண்டிருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் 3 அமைச்சர்களைத்தான் ஐடியும் இடியும் இந்த முறை கழுகு பார்வையோடு கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. ஒருவர் அமைச்சர் நேரு, இன்னொருவர் அமைச்சர் ஏவா வேலு, மூன்றாவது அமைச்சர் ஈரோடு முத்துசாமி. இந்த 3 அமைச்சர்களையும் தான், இந்த 3 அமைச்சர்கள் அவர்களோட நடமாட்டங்கள், அவர்களுடைய அந்த இது தொடர்புகள், அவர் நடவடிக்கைகள் இதை பற்றி ஆராய்வதற்கு இடி வந்து ரொம்ப தீவிரமாக இறங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நேற்று கூட கள்ளக்குறிச்சி தொகுதியிலே ஒரு கிராமத்தின் வழியாக சென்று கொண்டிருந்த போது அமைச்சர் ஏவா வேலுடைய காரை நிறுத்தி திடீரென அந்த பறக்கும் படையினர் வந்து சோதனையிட்டார்கள். அதில் அவங்களுக்கு ஒன்றும் சிக்கலை, அதாவது அவங்க எதிர்பார்த்ததுக்காக இல்லை இல்லை, அவர் தேர்தல் பணிக்காக வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்காக சென்று கொண்டிருந்த போது அமைச்சர் ஏவா வேலுடைய வாகனத்தை மடக்கி அதிகாரிகள் சோதனைத்தனர். இங்கே இப்படி இருக்குது. சரி, அதிமுக என்ன பண்ண போகுது? நம்ம இதுவரைக்கும் பல தேர்தல்களை பார்த்துருக்கோம், திமுகவும் கொடுக்கும் அதிமுகவும் கொடுக்கும். இந்த முறை அதிமுக என்ன முடிவெடுத்திருக்கிறது என்று அதிமுக வட்டாரத்தில் விசாரித்த போது அதிமுக தரப்பிலே முதலில் வேட்பாளர்கள் யார் என்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பு இன்னார் வேட்பாளர் அப்படின்ற ஒரு ஃபிக்ஸ் பண்ணுற நேரத்தில், அந்த உள்ளுக்குள் அவர்கள் ஃபிக்ஸ் செய்து வைத்து கொண்டிருந்த அந்த வைத்திருந்த நேரத்தில் ஒவ்வொரு வேட்பாளரும் நீங்கள் 10 கோடி ரூபா தேர்தல் செலவுக்கு நீங்கள் செலவு பண்ணணும், மற்ற செலவை கட்சி பார்த்துக்கும் என்று அதிமுகவுடைய தலைமை சொன்னதாக தகவல் வந்தன. அதற்கு பிறகு இப்போது வேட்பாளர் பட்டியல் வெளிவந்த பிறகு ஆராய்ந்தால் ஒவ்வொருவரும் ஆங்காங்கே மிகப்பெரிய செல்வந்தர்கள் அல்லது முன்னாள் அமைச்சர்களுடைய பரிந்துரையின் பேரிலே வேட்பாளராக அமர்த்தப்பட்டவர்கள் தான் இப்போது இருக்கிறார்கள். இவர்கள் என்ன பண்ண போகிறார்கள் என்று ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில் நீங்கள் வேண்டுமானால் அவரவர் வந்து பணம் கொடுப்பது, எங்களுடைய தொகுதியில் எவ்வளோ கொடுக்க போகிறேன், எங்களுடைய தொகுதியில் எவ்வளோ கொடுக்க போகிறேன் என்று அதிமுகவிலே சிலர் வந்து ஆங்காங்கே ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி, நீங்கள் நாம் இப்போது அதிமுக சார்பிலே ஓட்டுக்கு பணம் எதுவும் கொடுக்க வேண்டாம், இந்த தேர்தல் நம்மளுடைய உண்மையான பலம் என்ன என்று அறிய வேண்டும். ஏன்னா 2021 தேர்தல் வரை எடப்பாடி ஓபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தித்த தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமை, தன்னுடைய தலைமை எப்படிப்பட்டது என்பதை அவரே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள விரும்புகிறார். இன்னொன்று, இடி வந்து இப்போ திமுகவை குறிவைக்கிற மாதிரி அதிமுகவையும் தான் பார்க்கும், அதனால் வீணான அந்த பிரச்சனைகளுக்குள் இப்போ சிக்க வேண்டாம் என்பதால், இன்னொன்று, நாம் 300 ரூபா கொடுத்தால் திமுக 500 ரூபா கொடுக்கும், இதை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலேயே நாம் பார்த்து விட்டோம், அதனால் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம் என்று இபிஎஸ் உத்தரவிட்டிருப்பதாக ஒரு தகவல் அதிமுகவில் கசிகிறது. அதை சம்பந்தப்பட்ட வேட்பாளர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? என்னென்னா சில தொகுதிகளில் பணம் கொடுத்தா தான் டெபாசிட் வரும், அல்லது ஒரு கௌரவமான இடம், 2வது இடம் என்பது போன்ற இடத்துக்கு வர வேண்டும் என்று நினைக்கப்பவர்கள் சில ஓட்டுக்கு பணம் கொடுக்க விரும்புகிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. இப்படி திமுக அதிமுக இரண்டிலும் இதுதான் இப்போ நிலவரமாக இருக்கிற நிலையிலே, பாஜக சார்பில் அங்கேயும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள், பணம் கொடுக்கும் வேலைகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அண்ணாமலை நேற்று வந்து நான் 1 ரூபா கூட தேர்தலில் செலவு பண்ண மாட்டேன் என்று சொல்ல, அதற்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 1 ரூபா செலவு பண்ணாமல் ஒரு டீ கூட வாங்கி யாரும் கொடுக்க முடியாது, ஒரு தண்ணி பாட்டில் கூட இன்றைக்கி 10 ரூபா 12 ரூபா விற்கிது, அதனால் 1 ரூபா கூட செலவு பண்ணாமல் தேர்தலெலாம் நிற்க முடியாது என்று ஒரு பதில் சொல்லியிருக்கிறார். அண்ணாமலை எதை மீன் பண்ணுறாருன்னா, ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று அவர் சொன்னதாக தான் தகவல். ஆனால் அண்ணாமலையுடைய இந்த பேட்டிக்கு பின்னணி என்னவென்றால், எல்லாரும் பிஜேபியில்
எனக்கு சீட்டு கொடுங்க கொடுங்க என்று முயற்சித்த போது எனக்கு சீட்டு வேண்டாம் வேண்டாம் என்று கடைசி நேரம் வரை சொன்னவர் தான் அண்ணாமலை. ஆனால் அவரை தேசிய தலைமையின் உத்தரவின் பேரில் அவர் கோயம்புத்தூர் தொகுதியில் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அதனால் மத்திய அரசியலை விட மாநில அரசியலே முக்கியம் என்ற நோக்கத்தில் அவர் எனக்கு எம்பி சீட் வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இப்போது அவர் வேட்பாளராக களமிறங்கியிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே தான் தேர்தலுக்கு செலவு பண்ண மாட்டேன், அதை ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே நேரம் திமுக அதிமுகலாம் கொடுக்குறாங்களே என்ற கேள்வியை அவரிடம் அவருக்கு நெருக்கமானவர்கள் வைத்த போது அவர்களெல்லாம் ஐடி இடி பார்த்துக்கும் என்று அவரே சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பிஜேபியிலும் நெல்லை தொகுதியிலே நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் போட்டியிடும் போது அங்கே பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் என்று இப்போதே பேச்சு எழ ஆரம்பித்து விட்டது. அதனால் திமுக அதிமுக பிஜேபி இந்த மூன்றிலுமே தலைமை என்னதான் வெளிப்படையாக சில அறிவுறுத்தல்களை சொன்னாலும் உள்ளுக்குள்ளே சில ஸ்கெட்சுகள் போடப்பட்டு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. இடியும் ஐடியும் யாரை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது அடுத்தடுத்த நாட்களில் வாரங்களில் தெரியத்தான் போகிறது. நாமும் அடுத்தடுத்த அப்டேட்டுகளுக்கு காத்திருப்போம். நன்றி. மின்னம்பலம் .com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.